ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சில வினோதமான மற்றும் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது கென்னி நாட்டின் ருடால் ஃபேரியில் அமைஞ்சிருக்க என்வைட்டினன் தீவு பற்றி தான். இந்த தீவில் பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு, ஆனால் அதை பற்றி யாருக்குமே வெளியில் தெரியலை. இப்போ வரைக்கும் அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியலை. என்வைட்டினன் அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நல்ல செல்வ செழிப்பாக இருந்த தீவாக தான் இது கருதப்படுது. அங்கே வாழ்ந்த மக்கள் மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுறது போன்ற பல தொழில்களை செஞ்சு சீர சிறப்புமாக இருந்திருக்காங்க. நம்மளாம் எப்படி நம்ம நண்பர்களை சந்திக்க போவோமோ அதே மாதிரி அந்த தீவில் வாழ்ந்த மக்களும் சுற்றி இருந்த தீவுகளில் வாழ்ந்த மக்களோட நல்ல நட்புறவோட இருந்திருக்காங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த கதையில் திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்பட்ட மாதிரி. கொஞ்ச நாளாக அந்த தீவுலேருந்து யாருமே வெளியில் வரவே இல்லை. இது சுற்றி இருந்த மக்களிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. சரி, என்ன தான் அங்கேருந்து உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு அந்த தீவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த சுற்றி இருந்த தீவில் இருந்த மக்கள்லாம் போய் பார்க்குறக்கு போயிருக்காங்க. அங்கே இருந்த குடிசையில் மீன்லாம் அழுகி போய் கிடந்திருக்கு. ஆனால் மக்கள் யாருமே இருந்ததுக்கான தடயமே இல்லை. இவங்களாம் எங்கே போனாங்க? மாயமாக மறைஞ்சிட்டாங்களா? இல்லை எதனால் இங்கே இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாமல் பெருச்சோடி போய் கிடக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அந்த தீவுக்கு போனால் யாருமே அங்கே தங்குறது கிடையாது, அப்படியே போனாலும் அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் ஏற்பட்டுட்டு இருந்தது. அங்கே அப்படி என்ன தான் மர்மம் நிலவியிருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இருந்த நிலையில் 1935 மார்ட்டின் செப்ளிஸ் மற்றும் பில் டேசன் இருவரும் விவியன் என்பவரோட தலைமையில் ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. அந்த தீவில் அப்படி என்ன தான் மர்மம் ஒழிஞ்சிருக்கு, நம்ம ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு ரெண்டு பேருமே புறப்படுறாங்க. கிட்டத்தட்ட 15 அவங்க அந்த தீவை சல்லடை போட்டு தேடியும் அங்கே யாராச்சும் வாழ்ந்துருக்காங்களா அப்படின்றக்கு தடையுமே இல்லாமல் இருந்திருக்கு. 15 ஆச்சு, இன்னும் அவங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வரலையே அப்படின்னு பயந்து விவியன் வந்து பாதுகாவலர் படையை உள்ளே அனுப்புகிறாரு. அவங்களும் போய் சல்லடை போட்டு தேடி அங்கே ஆளே இல்லை அப்படின்னு திரும்பி வந்துட்டாங்க. நல்ல வேளை தேட போனவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மர்மம் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் இந்த உலகத்தால் கண்டுபிடிக்க முடியல. வேட்டுக்கிரகவாசிகள் யாராச்சும் வந்து அவங்கள கடத்திட்டு போயிருக்கலாம், இல்லை தெரியாத காலச்சக்கரத்துக்குள்ளே அவங்க மாட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் பல கதைகள் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே என்ன நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.